வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ் நைன்டி சிக்ஸ் படத்தோடைய ரீமேக்கான ஜானு அப்படின்ற ஒரு படத்தோடைய ட்ரெய்லரை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கே நைன்டி சிக்ஸை இங்கே யார் டைரக்ட் பண்ணார் பிரேம் குமார் சார் டேரக்ட் பண்ணாரு அங்கேயும் பிரேம் குமார் சார் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மொத்த டெக்னிக்கல் டீமில் யார் யாரெல்லாம் மாறிக்காமல் பார்த்தீங்கன்னா எடிட்டர் மட்டும் மாறுகாரு பிரவீன் கேல் சார் இங்கே தெலுங்கில் பண்ணியிருக்காரு மற்றபடி எல்லாருமே அவங்களே தான் பண்ணிருக்காங்க முக்கியமாக கோவிந்த் வசந்தாவை மிஸ் பண்ணிட போகிறோம் அப்படின்னு நினச்சோம் அங்கேயும் கோவிந்த் வசந்தா சார் தான் பண்ணியிருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது முக்கியமாக நம்மளுடைய திரிஷா கேரக்டர் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது ஏன்னா அவங்களோட ஆக்ட் ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கு ஈக்குவலாக நான் ஆக்டிங் சமந்தா மேம் பண்ணியிருப்பாங்கான்ற ஒரு பெரிய கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் சாலிடாக சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லும் விஜய் சேதுபா அண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தான் எங்கள் சர்வானந்த் பண்ணியிருக்காரு பட் நம்ம மக்கள் செல்வனை பற்றி தெரியும் தலைவன் ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன சீனுக்கே வந்து அவ்வளோ விஷயம் யோசித்து ரொம்ப அழகாக பண்ணுவார் விஜய் சேதுபாருக்கு அவர் ஈடு கொடுக்கலனாலும் அவருடைய அந்த ஆக்டிங் எவ்வளோக்குள்ளே ஆத்தென்டிக்காக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு முக்கியமாக இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றது பார்த்தினா இந்த ஒரு நைன்டி சிக்ஸ் ரீமேக்கான ஜானுவில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் ரொம்ப அழகாகவே ரொம்ப சூப்பரான ஒரு கதையாகவும் எடுத்துருக்காங்க முக்கியமாக வர்ஷா பொல்லம்மாவும் இந்த படத்தில் இருக்காங்க ஏன்னா ஒரு ஷார்ட்டில் ட்ரெய்லரில் அவங்களும் நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு பிரேம்குமாரோடைய அந்த நைன்டி சிக்ஸ் டீமை மொத்தமாக தெலுங்கில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காரு பட் ஆர்டிஸ்ட் மொத்தம் மாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியுது எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரெய்லராக தான் இது இருக்குது கண்டிப்பாக இது இந்த வாட்டி வேலண்டைன்ஸ் டேக்கு ட்ரீட்டாக வரப்போகுது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது பட் ஒன் வீக் பிஃபோர் அவர் ரிலீஸ் ஆனாலும் இன்னும் ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன் இப்படி தமிழில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருந்தோ இந்த ஒரு நைன்டி சிக்ஸுக்கு அதே மாதிரி ஜானு தெலுங்குலேயும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது முக்கியமாக நம்ம அந்த லைஃப் ஆஃப் ராம் அப்படின்ற ஒரு சாங் வந்து வந்து ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருப்பார் நம்ம பிரேம்குமார் சார் அதே மாதிரி இந்த ஒரு படத்துலேயும் வந்து அந்த மாதிரியான சாங் இருக்குது ஏன்னா ட்ரைலரோட ஓப்பனிங்லேயே தெரியுது அந்த சாங்கோடைய ஷார்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழகாக வந்து கன்வே பண்ணியிருக்காரு முக்கியமாக பிரவீன் கேல் சார் ஏன்னா வந்து அங்கேருந்து எடிட்டருங்க சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்றபொழுது ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு எமோஷன்ஸை இங்கேயும் வந்து கட்ஸ் வச்சு நம்ம காட்டணும் அப்படின்றபொழுது அதையும் பிரவீன் கேஎல் சார் ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லும் நீங்கள் இந்த ஒரு ஜானுவோட ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது முக்கியமாக வந்து கண்டிப்பாக நைன்டி சிக்ஸ் அண்ட் ஜானுவை கம்பேரிசன் பண்ணுவாங்க ரெண்டுமே ரெண்டுத்துக்குமே சலைச்சது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இதுலேயும் கௌரி அவர்கள் தான் வந்து அந்த ஒரு சின்ன வயசு ஜானு கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் லீட்ஸ் ரெண்டு பேருமே வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க மேல் லீடாக நமக்கு வந்து மக்கள் செல்வனை நிறைய பார்த்து பிடிச்சதுனாலும் இன்னவோ தெரில சர்வானந்தோட ஆக்டிங் ஓகேவா தான் இருக்குது அப்படின்றாங்க தான் என்னுடைய தாட்ச்ஸ் உங்களுடைய தாட்சை கீழே இருக்கு காமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணிக்குவோம் இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுங்கன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணுங்கள்